ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஜூலை மந்த்துக்குரிய வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. சண்டே சண்டே டயட் பிளான் வரும், அதே மாதிரி ஜூலை மந்த்துக்குரிய எக்ஸசைஸ் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ 1 month எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபுல் பாடியும் ஸ்ட்ரெச் பண்ற மாதிரியும் நம்ம ஃபுல் பாடிக்கும் ஃபேட் லாஸ் தர மாதிரி எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மே மந்த்லயே நான் எக்ஸசைஸ் போட்டிருக்கேன், ஜூன் மந்த்லயே எக்ஸசைஸ் போட்டிருக்கேன். மே மந்த் வந்து கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி தான் போட்டிருப்பேன். அதே மாதிரி ஜூன் மந்த் எக்ஸசைஸும் அதே மாதிரி தான் இருக்கும், ஓரளவுக்கு எல்லாம் செய்யற மாதிரி தான் இருக்கும். அப்டமன், ஷோல்டர், தொடப்பகுதி எல்லா பார்ட்டுக்கும் சேர்ந்து தான் வந்து எக்ஸசைஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லா எக்ஸசைஸுமே நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்களோட பாடியோட டோனிங் அப்படின்றது கரெக்டாகவே இருக்கும். கைக்கு மட்டும் தனியாக போடுங்கக்கா அப்படின்றீங்க, எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட வீடியோ ஏற்கனவே போட்டு இருக்குது, லிங்க் வேணால் கீழே தரேன், போய் பாருங்கள். ஒரு பார்ட்டுக்கு மட்டும் எக்ஸசைஸ் அப்படின்னு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டோனிங் அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், குறைஞ்சது 3-6 months வரைக்கும் வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக செய்யணும். அதே மாதிரி ஒரு பார்ட்டுக்கு எக்ஸசைஸ் அப்படின்றது டெய்லி பண்ணணும் அவசியம் கிடையாது, வாரத்தில் 3 நாள் பண்ணாலே போதுமானது. இந்த ப்ராசஸில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் 7 நாள் பண்ணிட்டு 30 நாள் பண்ணிட்டு எனக்கு 2 inch கை குறையல அப்படின்னா குறையாது, அது நான் வச்சுக்கோங்க. எதையுமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாதான் நம்மளுக்கு ரிசல்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அதிகமாக டெய்லி கேட்குற கேள்வி, பீரியட்ஸ் டயத்தில் எக்ஸசைஸ் பண்ணலாமா? இது எல்லா வீடியோலும் நான் சொல்லிட்டேன். பழைய சப்ஸ்கிரைபர்லாம் கையில் கிடைக்கிறத வச்சு என்ன அடிக்க போகிறாங்க, எத்தனைக்கா இதை சொல்லுவீங்க அப்படின்ற அளவுக்கு. புதுசாக வராங்க, தயவுசெய்து கொஞ்சமாவது பழைய வீடியோவும் கொஞ்சம் பாருங்க, அப்போனா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் எல்லாமே ஏற்கனவே நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்ல தான் செய்கிறேன். பீரியட்ஸ் டயத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் இருக்கு அப்படின்னா பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, வாக்கிங் மட்டும் போய்க்கலாம். எனக்கு பீரியட்ஸ் டயத்தில் பீரியட் பெயின் இல்லை, நான் நார்மலாக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்க கூட ஃபஸ்ட்டு டே பண்ண வேண்டாம், செகண்ட் டேலேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அதுவுமே சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணலாம், பீரியட்ஸ் டயத்தில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி நான் தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஸ்டொமக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணாதீங்க, ப்ரீத்திங் மாதிரி இருக்க எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம். மற்றபடி நீங்கள் நார்மலான கார்டியோ எக்ஸசைஸ், வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா எக்ஸசைஸுமே பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ ஜூலை மந்த் எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பவுமே எக்ஸசைஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் தான். வார்ம் அப் அப்படின்றது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், சிம்பிளாக வார்ம் அப் வந்து ஒரு 5 minutes பண்ணிட்டு அடுத்து நீங்கள் பண்ணுங்க. புதுசாக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பாடி பெயின் இருக்க தான் இருக்கும். புதுசாலாம் இல்லை, நானே ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணாமல் அடுத்த வாரம் எக்ஸசைஸ் பண்ணேன்னா எனக்கு பாடி பெயின் இருக்க தான் செய்யும். இந்த சைடு தொட வலிக்கிறது, அப்புறம் இன்னர் தொட வலிக்கிறது, உடம்பு பெயின் இருக்க தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி சத்தான உணவுகள் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அதே நேரத்தில் ஐஸ் கியூப் வச்சு ஒத்தனம் கொடுத்தீங்கன்னா அந்த பெயின் எல்லாம் இருக்காது. சரி வாங்க, இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ரன்னிங் இன் பிளேஸ் அப்படின்றது நீங்கள் உங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரே இடத்துல நின்று வந்து உங்களால் முடிஞ்ச அளவு ரன் பண்ணுங்கள். காலை ரொம்ப மேலே தூக்கம் வேணாம், பின்னாடி தூக்கம் வேணாம். சாதாரணமான ஒரு ரன்னிங் தான் இது, சாதாரணமான ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணாலே போதும், 15 seconds to 30 seconds வரைக்கும் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹார்ட் பீட் மட்டும் கொஞ்சம் ரைஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ஜம்ப். என்னால் ஸ்குவாட் வித் ஜம்ப் பண்ண முடியல அப்படின்றவங்க ஸ்குவாட் வித் என்ன பண்ணலாம், கிக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களால் பண்ண முடிச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 15 counting பண்ணுங்கள், ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணுறவங்க 30 counting வரைக்கும் பண்ணலாம். தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்மோ ஸ்குவாட் வித் சைடு பெண்டிங். ஸோ நம்மளுக்கு சைடு பெண்டிங்கும் வேணும், சைடில் இருக்க கொழுப்பும் குறையணும், அதே நேரத்தில் நம்ம தொடையும் அழகாக வரணும் இல்லையா. அப்போ கண்டிப்பாக ஸ்குவாட்டு, ஸ்மோல் ஸ்குவாட்டு, லங்ஸு, சைடு லங்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஃபுல் பாடி வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக இந்த 4 exercises ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்மோல் ஸ்குவாட் அப்படின்ற போது கால்களை நல்லா அகட்டி வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு ப்ராடாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கைகளை பின்னாடி வச்சு உங்களால் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுங்கள். ஸோ முட்டியை தொட முடியணும்னு அவசியம் கிடையாது. ஃபோர்த் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் வெயிட். நான் வந்து இந்த வெயிட் அப்படின்றது ஒரு 2.5 kilos தான் வச்சுருக்கேன். ஸோ வெயிட் யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க வெயிட் இல்லை அப்படின்னு வாட்டர் பாட்டிலில் மணல் ஃபில் பண்ணிக்கலாம், தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க பழைய துணிகளை கூட நீங்கள் ஃபில் பண்ணி வாட்டர் பாட்டிலில் வந்து 1 kilo இல்லை 2 kilos வரைக்கும் வெயிட் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்காதீங்க. ஃபிஃப்த் எக்ஸசைஸ் சைடு லங்ஸ். அதுவுமே 15 counting பண்ணுங்கள். இது பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், இல்லை முடியலை அப்படின்றவங்க ஒரு சைடு 15 பண்ணலாம், இல்லைனா 2 sides போத் 15 பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் எக்ஸசைஸ்
அப் அப் டவுன் டவுன். இது வந்து நம்ம ஃபுல் பாடியும் டோன் போனோம், அதே நேரத்தில் நம்ம ஷோல்டரையும் நல்லா டோன் பண்ணோம். இது வந்து 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பண்ண முடியாதவங்க நீம் வச்சு பண்ணிக்கோங்க, பேசிஸில் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் நீம் எடுத்துகிட்டு நார்மலாக பிளாங்க் பொசிஷன், எல்போ பிளாங்க் பொசிஷனுக்கு வந்து தான் நம்ம அப் அப் டவுன் டவுன் பண்ணணும். இது 10 கவுண்டிங்கில் பண்ணிக்கோங்க, போதுமானது. செவன்த் எக்ஸசைஸ் வால் புஷ்அப். ரொம்ப மஸ்ட்டு வால் புஷ்அப். ஒரு நாளைக்கு 100 வரைக்கும் வால் புஷ்அப் பண்ணலாம். பண்ணும்போது நம்மளுக்கு செஸ்ட்டு டோன் ஆகும், நம்ம ஆர்ம்ஸும் நல்லா டோன் ஆகும். வால் சிட்டிங், வால் சிட்டிங் அது அதே தான். நம்மளுக்கு அப்டமனுக்கும் ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிகிற ஒரு எக்ஸசைஸ் வந்து வால் சிட்டிங் தான். ஸோ 8th எக்ஸசைஸ் வந்து வால் சிட்டிங். இதுவுமே 15 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் பண்ணிக்கோங்க. அடுத்து 9th எக்ஸசைஸ் அப்படின்றது நீஹக். என்னோடய எக்ஸசைஸில் நீஹக்கும் ரஷ்யன் ட்விஸ்ட்டும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு வயிறு இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டான ஒரு வயிறு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். நீஹக்கும் 15-30 கவுண்டிங் பண்ணுங்கள். அடுத்து ரஷ்யன் ட்விஸ்ட். அதே மாதிரி தான் வந்து உங்களால் முடிஞ்சால் கால்களை தூக்கி வச்சு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நிதிஷ் பண்ண மாதிரி கால்களை கீழே வச்சே நீங்கள் மெதுவாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க கால்களை கீழே வச்சே உங்கள் அப்டமனை வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் லெவலுக்கு கால்களை மேலே தூக்கி வச்சு பண்ணிக்கலாம். பதினொன்று பிளாங்க் ட்விஸ்ட் பிளஸ் மவுண்டன் கிளைமர். பிளாங்க் ஒரு 2 கவுண்டிங்கில் பண்ணிங்கன்னா மவுண்டன் கிளைமர் 2 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 எக்ஸசைஸையும் நம்ம சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட் நல்லா தெரியும். கண்டினியூவாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்து பண்ணுறது ஒரு கவுண்டிங் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள், போதுமானது. லெக் ரைஸ் முடியாதவங்க லெக் ஹோல்ட் பண்ணிக்கலாம். லெக் ரைஸ் அப்படின்றது 10-15 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். லெக் ஹோல்ட் அப்படின்றது அதுவும் அப்படி தான், 15 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கன்சஸ் எப்பயுமே முக்கியம். ரிவர்ஸ் கன்சஸ் ஏன்னா நம்மளுக்கு அடி வயிறில் தான் வந்து வயிறு குறையும் போது அப்படியே சதை வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் ஸ்கின் வந்து. அதனால் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க டெய்லியாவது அட்லீஸ்ட் ஒரு 10 ரிவர்ஸ் கன்சஸாஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். அப்டமன் அப்படின்னாலே ரிவர்ஸ் கன்சஸை மறந்துடாதீங்க. லாஸ்ட் ஒன், இந்த வட்டம் எப்பவுமே நம்ம எல்போ பிளாங்க் பண்ணுவோமா, இந்த வட்டம் ஸ்டாண்டிங் பிளாங்க் ஒரு 15 செகண்ட், எல்போ பிளாங்க் 15 செகண்ட், அதுக்கப்புறம் கோப்ரா போஸ் வந்து ஒரு 15 செகண்ட், அப்புறம் நான் நார்மலான கூல்டவுனுக்கு வந்துடுங்க. ஸோ இது வந்து 15 செகண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க பண்ணுங்கள். அட்வான்ஸ் லெவலில் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸும், அதாவது ஸ்டாண்டிங் பிளாங்க், எல்போ பிளாங்க், கோப்ரா போஸ் ஒவ்வொரும் 30 செகண்டுக்கு பண்ணுங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ லாஸ்ட்டாக கூல்டவுன் வரும்போது முடிஞ்ச அளவு ப்ரீத்திங்கை வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். அப்பப்போ நான் வந்து எப்படி பண்ணணும்னு வேற அதில் சொல்லியிருப்பேன், அதே நேரத்தில் இது பண்ண முடியலன்னா அந்த எக்ஸசைஸை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன்.
ஒரு நாள் வந்து நீங்க மே மந்த் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு நாள் ஜூன் மந்த் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு நாள் வந்து ஜூலை மந்த் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணலாம். கண்டிப்பா யோகாவுக்கு நான் வீடியோ வரும். அதிகமா கேட்டது வந்து அடுத்து வந்து யோகா வீடியோ தான் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா யோகாவுக்கும் வீடியோ தனியா போடுறேன். எக்ஸசைஸ் முடிச்சதுமே கண்டிப்பா கூல் டவுனும் பண்ணணும். கூல் டவுன் அப்படின்றது மஸ்ட் 5-10 minutes பண்ணுங்க. அப்படின்னா தான் ரொம்ப பெயின் இருக்காது. பெயின் இருந்தாலுமே நீங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு 4-5 நாள்ல சரியா போயிடும் பெயின். பெயின் இருக்குன்னு எக்ஸசைஸ் விட்டுட்டீங்கன்னா பெயின் அதிகமா தான் ஆகுமே தவிர சரியாகாது. அதனால நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, 4 நாள்ல சரியா போயிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பார்க்க முடியாது. கஷ்டப்பட்டால் சக்ஸஸ் பார்க்க முடியும். அதனால வேறு வழி கிடையாது, நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அப்படின்றவங்க வாரத்தில் 6 நாள் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். 1 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்க வாரத்தில் 3-4 நாள் அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். செட்டு அப்படின்றது 15 கவுண்டிங்கில் 1 செட்டு பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா 2 செட்டு பண்ணலாம். முடிஞ்சவங்க மேக்ஸிமம் 3 செட்டு வரைக்கும் பண்ணிக்கலாம். ஜூலை மந்த் எக்ஸசைஸை விடாமல் கண்டினியூவாக பண்ணுங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக 4-5 kg குறைக்கிறது அப்படின்றது உங்க கையில தான் இருக்குது. டயட் பிளஸ் எக்ஸசைஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளாலையும் வெயிட் குறைக்க முடியுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.